ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வாழை மீன் மறுவலிப்பு செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் கரம் மசாலா, சோம்புத்தூள், மிளகுத்தூள் கால் ஸ்பூன், மஞ்சள் தூள் கால் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 தக்காளி அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இதில் புளி கரைசல் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கங்க. நான் வாழை மீனை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே மீனில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வேணும்னா இதில் நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா சோள மாவு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. மீன் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம். கல் நல்லா காஞ்ச பிறகு இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம 1 மீனாக எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அப்பப்போ திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து பொன்னிறம் ஆகட்டும். பாருங்கள், மீன் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் எல்லா மீனையும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான நல்ல காரசாரமான வாழை மீன் வறுவல் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.